நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகளில் தமிழ்நாடு அரசு மருத்துவமனையிலிருந்து புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அரசு வேலையினுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலகிராமில் ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. தினசரி வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை தொடர்ந்து அதை ஷேர் பண்ணுறோம். விருப்பம் வந்து அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்த அனைவருமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிச்சுக்கலாம். இது ஒரு தமிழக அரசுடைய நிரந்தர பணியிடம் தான், சரிங்களா? அதனால் நிரந்தர அரசு ஊழியர்கள் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளும் கிடைக்கும். பேசிக் சேலரி அவங்களுக்கு 15,700 தொடங்கி 50,000 வரைக்குமான பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இதற்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனும் இல்லாமல் ஒரு நேரடி நியமனம் இருக்கும், அதாவது ஜஸ்ட் நேர்முக தேர்வு அடிப்படையில் வந்துட்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் உள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த தரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பதவிக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாண்ட்ரி ஸ்டாஃப்னு சொல்லக்கூடிய இந்த பதவிக்கு தான் ஆள் எடுக்க போகிறாங்க. இது மொத்தமாக காலிப்பெண்ணங்கள் 14 காலிப்பெண்ணங்கள் இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்னது போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட சேர்ந்தங்களுமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கான மாத சம்பளமாக 15,700 தொடங்கி 50,000 வரைக்குமான பேசிக் சேலரி மற்றும் பிற படிகள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பணியினுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னது போல் ஒரு நிரந்தர பணியிடம் தான், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளுடன் கூடிய ஒரு நிரந்தர பணியிடம் தான். கல்வித்தொகையை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் ஆண்கள் பெண்கள் விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதை விட அதிகமான கல்வித்தொகையாக இருந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும், சரிங்களா? இதற்கான வயதாரம்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி, அதாவது ஓசி கேட்டகரி சேர்ந்தவங்களுக்கு குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 30 வயசு உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். பிசி பிசிஎம் எம்பிசி கேட்டகரி சேர்ந்தவங்க 18 32 வயசு உள்ளவங்களும், எஸ்சி எஸ்சிஏ மற்றும் எஸ்டி கேட்டகரி சேர்ந்தவங்க 18 வயது உள்ளவங்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம், சரிங்களா? இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் இன்டர்வியூ மூலமாக வச்சு உங்களை செலெக்ஷன் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இன்டர்வியூ இந்த சென்ஸ் பெரிய லெவலெலாம் இருக்கா, சரிங்களா? உங்களை எலிஜிபிலிட்டி செக் பண்ணி அதனுடைய அடிப்படையில் உங்களை அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க இனச்சுரட்சி அடிப்படையில் செலெக்ஷன் இருக்கும், சரிங்களா? நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இது எத்தனை இருக்கோ அதனுடைய அடிப்படையில் தான் வந்து செலெக்ஷன் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இதன் விண்ணப்பிக்கக்கூடிய முறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தகுதியும் விருப்பமுடைய விண்ணப்பதாரர்கள், நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி அதில் கேட்டிருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் கரெக்டாக ஃபில்லப் பண்ணுங்கள். தேவையான ஆவணங்கள் அனைத்து ஆவணங்கள் நகல்களையும் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நகல்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதாவது ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி சர்வீஸ் அட்டாச் பண்ணணும். எதுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் அட்டாச் பண்ண விரும்புனீங்கன்னா அதை அட்டாச் பண்ணிக்கலாம். தென் அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ், தென் ப்ரையாரிட்டி இருந்தால் ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் இந்த மாதிரி அனைத்து விதமான ஆவணங்களுடைய ஜெராக்ஸ் காப்பிஸை மட்டும் நீங்கள் வச்சு அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரியை பொறுத்த வரைக்கும் முதல்வர் அரசு ராசாசி மருத்துவமனை மதுரைன்னு சொல்லக்கூடிய இந்த முறை, அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பதற்கான கடைசி தேதியானது 20 நவம்பர் 2020, நவம்பர் 20 உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி இணைத்து நீங்கள் அனுப்பிச்சு வைங்க. விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சாலே போதுமானது. இப்போ நம்ம பார்த்துருக்காங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? சென்னை மருத்துவ கல்வி இயக்குனர் அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள மதுரை அரசு ராசாசி மருத்துவமனை முதல்வர் கட்டுப்பாட்டில் உள்ள சலவை பணியாளர்கள் 14 பணியிடங்கள் நிரப்பிட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன விஷயங்கள் அனைத்துமே இருக்கும், வயது வரம்பாகட்டும் சம்பள விவரங்களாகட்டும், அதாவது பணியினுடைய பெயர் நம்பர் ஆஃப் வேகன்சி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுபோல் இனச்சுழற்சி விவரம் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்களாம் அதை விண்ணப்பிக்க முடியும் அப்படி மாதிரி விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னது போல் முதல்வர் அரசு ராசாசி மருத்துவமனை மதுரைன்னு சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு 20 நவம்பர் 2020 உங்களுடைய அனைத்து விதமான சான்றிதழின் நகலுடன் அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் அப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷனுடைய மாடல் லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி அடுத்த தரக்கூடிய வேலை அவசரம் தகவலில் தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.